பொள்ளாச்சியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 17 கிலோமீட்டருக்கு அருகில் இருக்கிற அர்த்தநாரி மலை என்ற மலையில் உட்காந்துருக்கோம். இவருக்கு அருமையான பார்த்தீங்களா, இங்கே ஒரு மலையடி வாரம் இப்படி பார்த்துட்ருக்குறோம். இவர் இங்கே வந்து நீர்பயிற்சி கொடுத்துருக்கேன், திரவ பயிற்சி கொடுத்துட்டு பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துறது எப்படிங்கிற பயிற்சி, மலஜலமற்ற பயிற்சி, இப்படி நிறைய இருக்குது. ஒரு ஆயிரக்கணக்கான பயிற்சி இருக்குது. இப்போ தூய்மை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா எல்லாமே உள்ளே வந்து உட்காந்துக்குது. அதுதான் எங்கள் விஷயமே. வள்ளலாரும் தூய்மை சொல்கிறாரு, திருவள்ளுவரும் தூய்மை சொல்கிறார், எல்லோரும் தூய்மை சொல்கிறாங்க. இந்த தூய்மை பயிற்சி வந்து யோக மருத்துவம் மாறி இருக்குது. இதுக்கு முன்னாண்ட வெங்கடேசன் என்கிற மிகப்பெரிய இந்தியாவினுடைய ஒரு பெரிய விண்வெளி விஞ்ஞானி, அவர் சொன்னது தான் இந்த தூய்மை பயிற்சியை. அதை தான் யோக மருத்துவம் மாற்றியிருக்கேன். ஒரு 7 அறிவாளிகள் சொன்ன தொகுப்பை 8வதாக இந்த ஜீரண நீரை சாந்தப்படுத்துதல், அதை அமைதிப்படுத்துகின்ற பொழுது எல்லா பிரச்சனையும் அடங்குது அப்படிங்கிறது தான். இது ஒழுங்காக குழந்தை பெற்றுக்கலாம், எல்லா வேலையும் பண்ணலாம். குழந்தை பெண்களுக்கான சில சலுகைகள், சில விளக்கங்கள், சில தூய்மை உணவுகள் இருக்கிறது. ஆண்களுக்கு திரவ பயிற்சி, நீர் பயிற்சியெலாம் இருக்குது. இதெல்லாம் முறையாக செஞ்சு காட்டணும். நானும் இந்த மாதிரி முறையாக இருந்து செஞ்சு காட்டணும், குழந்தை பெற்று காட்டணும், சுறுசுறுப்பாக இருந்து காட்டணும். இப்போ மலை ஏறி உட்காந்துருக்கோம் பாருங்கள், எவ்வளோ பெரிய மலை ஏறி உட்காந்துருக்கோம். கீழேருந்து மலை ஏறி உட்காந்துருக்கார், எந்த ஷோரூமில் இந்த மயக்கம் கிருகிருப்பு இல்லை, புரிஞ்சுக்கணும். ஆகையினால உணவு என்பது பசி தாக்கத்தை அடிப்படையாக கொண்டது. பசி தாக்கம் என்பது பிறவி நோய் அடிப்படையாக கொண்டது. இந்த பிறவி நோய் என்னை பற்றி யாருக்கும் அக்கறை கிடையாது, குறிப்பாக வேலை நாட்டவருக்கு அக்கறை கிடையாது. அதனால இப்போ நான் இருந்து காட்டுறதுனால அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அவரும் ஒரு கணிப்பொறி துறையில் வேலை செஞ்சிட்ருக்காரு. அதனால ரொம்ப எளிமையானது, இது எல்லோரும் கற்றுக்கணும். இது வள்ளலார் அறக்கட்டளை சேர்ந்தவங்க ஒரு அமைப்பு வச்சுருக்காரு பாருங்க, தெரியுது பாருங்க தூரத்தில் ஒரு வெள்ளையாக. வந்து இன்னைக்கு 20 தங்குறான் இருக்கிறோம். நாங்கள் காலையிலே வந்துட்டோம், காலையில் 8 மணிக்கே இங்கே வந்தாச்சு. ரொம்ப அற்புதமான இடம், எல்லாம் காலையில் நிறைய நடைப்பயிற்சி வர, அருமையான காடு, நல்ல நீர் இருக்குது. எங்கே பார்த்தாலும் தென்னை மரம், தெரிஞ்சு வச்சுங்களாம். இங்கே நிறைய மாமரம் இருக்குது. அதே நேரத்தில் இவ்வளோ இருந்தாலும் அங்கே எதுவும் கனி கொடுக்குற மாதிரி எதுவுமே இல்லை. இங்கே கனி கொடுக்குற மாதிரி எதுவுமே கிடையாது. தூய்மை செய்கிறதுக்கு இங்கே என்னடானா ஒன்றுமே இல்லை. ஆனால் தூய்மை எப்படி செய்யலான்னா நிறைய வழிகள் இருக்குது. அந்த விவரம் தெரிஞ்சிட்டோம்னா இங்கே புளி மரம் நிறைய, எங்கே பார்த்தாலும் புளி மரம் நிறைய, காட்டு மன வனம் காட்டி நிறைய புளி மரம் இருக்குது. இதில் கூட நம்ம தூய்மை செய்ய முடியும். அந்த புளியந்தரையை வந்து கொதிக்க வச்சு நாம் சாப்பிட்டுட்டோம்னா வெளிக்கு நல்லா போயிடும். அப்போ இந்த நைட்ரஜன் புரதமாக மாறுதுங்கிறத நிரூபித்து காட்டணும். காமா கதிர் வந்து சக்தியாக மாறுதுங்கிறது நிரூபித்து காட்டணும். இதெல்லாம் ஆண்டாண்டுக்காமல் இருந்துகிட்ருக்கிற இயற்கை பரிணாமத்தினுடைய அடுத்த கட்டம் தான். அதனால தான் இயற்கையில் வந்து யாருக்கும் விவசாயம் தெரியக்கூடாமல் இயற்கை பண்ணிடுது. எல்லோரும் உணவு திங்கணும், குழந்தை பெற்றுக்கணுமே தவிர யாரும் உற்பத்தியில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத விஷயமே. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பசிங்கிற பேரில் நம்ம உணவை சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டுருக்குறோம். கடைசியில் வந்து காமத்தில் ஈடுபட்டு அது ஒழுங்கு இல்லாமல் போயிடுறோம். இயற்கையினுடைய சதி தான். ஆக அந்த பசி தாக்கத்தை முறையாக கடத்துவதற்கு தூய்மையான நீர் தான். அதை நீங்கள் அருந்துறது அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் சொல்லித்தரோம். ஆக நூற்றுக்கணக்கான இதுதான் விண்வெளி மருத்துவம். ஏன்னா இது வந்து பூமியில் வந்து நம்ம வாழ முடியாது. பூமியினர் தன் வேலையை முடிச்சிடுச்சு. நீங்கள் எத்தனை பேர் உலக தலைவர் ஒன்று சேர்ந்தாலும் நீங்கள் ஆரோக்கியத்தை தர முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பூமி கெட்டு போனதும் கெட்டு போனதான். இந்த பூமி யாருனாலும் திருத்த முடியாது, விவசாயத்தை யாருனாலும் காப்பாற்ற முடியாது. எத்தனை அரசியல்வாதி வந்தாலும் விவசாயத்தை எல்லாம் வியாபாரம் பண்ணுவானுங்க, பொருள் விற்கிறதுக்கு பார்ப்பன. அந்த பிறகு விவசாயத்தை தூக்கி நிற்கிற அதிகாரம் இயற்கைக்கும் இல்லை, எந்த அரசியல்வாதிக்கும் இல்லை. சைனாவை வந்து எத்தனை தடவை கூடி விவாதித்தாலும் நீங்கள் விவசாயத்தை காப்பாற்ற முடியாது. இந்திய தலைவர் எத்தனை தடவை நீ சைனாவிலே கூடி பண்ணாலும் விவசாயத்தை காக்க முடியாது. ஏன்னா ரெண்டு இடத்துல விவசாயம் அழிஞ்சிட்டு வருது. சைனாலும் விவசாயம் அழிஞ்சிட்டு வருது, இந்தியாவிலும் விவசாயம் அழிஞ்சு, உலகம் பூரா விவசாயம் அழிஞ்சிட்டு வருது. ஆக நான் புரிஞ்சுக்கணும், இருக்கிறதே 10% தான் நம்மகிட்ட இருக்குது. 70% தண்ணீர் போயிடுச்சு, 10% பாலைவனத்தில் போச்சு, 10% காடில் போச்சு, இன்னும் 10% பூமியில் தான் இருக்குது, பூமி நிலம் தான் இருக்குது. அதிலே மக்கள் தொகை பெருகிட்டே போகுது. இதிலேருந்து தான் நம்ம தப்பிச்சாக வேணும்னு சொல்ல வரோம். அந்த வகையில் நீர்பயிற்சி செஞ்சுருக்காரு, மருத்துவத்தை செஞ்சுருக்காரு. இன்றைக்கி இரவு வந்து ஏதாவது ஒரு மிட்டாயோ அல்லது ஏதாவது ஒன்று சாப்பிட்டு அந்த விஷத்தை இறக்கிவிடும். ஒன்று தான் இதை வந்து 24 மணி நேரம் செய்யணும், 48 மணி நேரம் செய்யணும், 72 மணி நேரம் செய்யணுங்கிறதெல்லாம் மனநிலையை பொறுத்து, சூழலை பொறுத்து மாற்றி அமைச்சிட்டு வரலாம். தொடர்ந்து செஞ்சோம்னா ஜீரநீர் சாந்தமாயிரும். ஏற்கனவே இவர் வந்து ஹீரரத்ன மனைக்கு சந்திச்சுட்டு வந்திருக்கிறார். அவர் மிகப்பெரிய அறிவாளி. அவர் வந்து நாசா விஞ்ஞானிகளால் பரிசோதிக்கப்பட்டவர். இந்த யோக சாதனை, இந்த பரிணாம அறிவியல் மருத்துவம்லாம் வந்து விஞ்ஞான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறது. விரைவில் நான் முயற்சி கொண்டிருக்கிறேன், இஸ்ரோ விஞ்ஞானிகளை சந்தித்து பேசிகிட்ருக்கிறேன். நானும் சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி வாய்ப்பு இருந்தால் என்னையும் அப்படி ஆய்வு செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன். முறையாக அதுக்கு விண்ணப்பம் கொடுக்கணும், அது எப்போ வருதுன்னு தெரியல. முறையாக இதுக்குன்னு தனியாக சந்தித்து என்னையும் நீங்கள் இந்த மாதிரி 300 நாள் ஆய்வு செய்யுங்க, அதில் 200 நாள் ஆய்வு செய்யுங்க, அதில் 1000 நாள் ஆய்வு செய்யுங்க, அதாவது நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ ஆய்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லி பிறகு மலை ஏறி காட்டலான்னு இருக்கிறேன். ஏதாவது உடற்பயிற்சி செஞ்சு காட்டலான்னு இருக்கு. ஏதோ ஒரு உடற்பயிற்சி,
ஏன்னா பரிணாமம் என்பது வேறு, உணவு என்பது வேறு, புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நானும் முயற்சி பண்ணுறேன், நல்லது நடக்கட்டும். ஆக்கம் அதரவனாய் செல்லும், அசைவலா ஊக்கமுடையான் உடை. ஆக்கம் அதரவனாய் செல்லும், ஊக்கமுடையான் உடை. அந்த வெற்றி என்பது தேடிட்டே போகும். தொடர்ந்து யார் முயற்சி செய்கிறாங்களோ வெற்றி அவங்கள போய் சேரும். மீண்டும் உங்களை பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.